இந்த மிஅராஜ் என்ற பயணத்தை ஒருவன் மறுத்தால் அவன் ஃபாசிக், அவன் பாவியாகிறான் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றி நான் பரக்கத்து செய்திருக்கிறோம், அல்லாஹ் சொல்றான். என்ன பரக்கத்து? மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி 10,000 நபிமார்களுடைய கபருஸ்தான். நல்ல கவனிக்கணும், அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பரக்கத்து செய்திருக்கின்றான் என்றால் நபிமார்களுடைய மக்பராவை வைத்து பரக்கத்து செய்திருக்கிறார். இப்ப அந்த ஒழுக்கமே இல்லை. பெரியவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த டீசன்ட், அந்த டிசிப்ளின் எதுவும் இல்லை. பைத்துல் மாமூரை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்திருக்கிறார்கள். அதனால தான் பைத்துல் மாமூர்ல முதுவை வச்சுக்கிட்டு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மஷ்ரிக்கு மக்ரிப், சூரியன் உதிக்கிற இடம், சூரியன் மறைகிற இடம், அப்படி ஒரு பிரம்மாண்டமான மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கினுடைய ரெக்கை சிறவுல அப்படி அப்படி கீறுகிறா இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு கீறிலும் ஒவ்வொரு கண்களை பார்த்தேன். இன்றைக்கு பாலத்தை உம்மத்தினர்கள் கடக்கிற நேரத்தில் என்னுடைய அவர்களுடைய ரெக்கையினால் அரவணைத்து சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஹபீபே, உங்களுடைய உம்மத்தினர்களில் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதே. Oh people, come to him, come to the way, oh Sultan Anbiya, most honored one and most glorified one, most praised one. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا سر بغلم بغلتيم إيغا بلمنام إلام بل الله كي الحمد لله சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரி ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக, ஆமீன். சங்கைக்கும் மிக்க மதிப்புக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் துணை பேர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த, எந்த ரசூலுக்கும் எந்த நபிக்கும் கொடுத்திராத, உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் கிடைத்திராத அஷ்ரஃபுல் கல்க் சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு
அருப்படையாகிய மிஅராஜ் பயணத்தை குறித்து ரஜபனுடைய பிறை 27 நாம் இருக்கிறோம். மிஅராஜினுடைய தினத்திலே நோன்பு நோட்பதை குறித்தும், இது கூடுமா, நோன்பு பிடிக்கிறது இருக்குதா என்ற சந்தேகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கேட்டதன்படி நடப்பதற்குண்டான நசீபை அருள வேண்டும். செங்கிக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று தொடர் வசனத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்த அந்த பிரயாணம், அந்த பிரயாணத்திற்கு பெயர் இஸ்ரா என்று அழைக்கிறான். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணத்தை ரப்புல் ஆலமீனத்தான் ஒரே இரவிலே சென்று வந்தார்கள் என்ற தகவலை ஒருவன் மறுத்தால், அப்படியெல்லாம் முடியாது, அது எப்படி, மக்கால இருந்து ஹரமுல இருந்து எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிட்டு வர முடியுமா என்று ஒருத்தன் மறுத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ் நஸ்ஸாக தெளிவாக சொல்லுகிறான். என்னுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு லைலன் ஒரு இரவிலே அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்றை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய அரிசியையும் கடந்து சித்ரத்துல் முந்தஹாவையும் கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்க சென்ற அந்த பிரயாணத்திற்கு பெயர் மிஅராஜ். இந்த மிஅராஜ் என்ற பயணத்தை ஒருவன் மறுத்தால் அவன் ஃபாசிக், அவன் பாவியாகிறான் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். செங்கிக்குரியவர்களே, இதை மறுப்பவன் என்பது இன்னொரு கட்டத்திலே, எதை, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அரிசியும் கடந்து அல்லாஹ்வை தரிசனம் செய்து வந்தார்கள் என்பதை ஒருவன் மறுக்கின்றான் என்றால் சில இமாம்களுடைய கருத்து அவனும் காஃபிராகி விடுகிறான், அவனும் காஃபிராகி விடுகிறான் என்று சொல்லும் அளவுக்கு நிறைய காரணங்களை, நிறைய ஆதாரங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அரை மணி நேரத்தில் அதை நிரூபிக்க முடியாது. ஹிதாயத்து பெற்றவர்கள் நிச்சயமாக அதை மறுக்கவும் மாட்டார்கள். செங்கிக்குரியவர்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். ரஜப் மாதம் பிற 27 நோன்பு நோற்றால் ஒரு நோன்பு. நேற்று முதனாத்து கூட கேள்வி கேட்டாங்க, 2 நோன்பா 3 நோன்பான்னு என்ற சில மக்கள் ஆர்வத்தில். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பியம் பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதை போன்று 2 நோன்பா 3 நோன்பான்னு கேட்டாங்க. ஒரு நோன்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் ஒரு மனிதன் ரஜப் பிறை 27 ஒரு நோன்பு நோக்கிறானோ அந்த மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 60 மாதம் நோன்பு நோற்ற நன்மையை கொடுக்கிறான். ஃபலாயிலுல் லயாலி வல் அய்யாம் என்ற கிதாபிலே இமாம் அபு மூசா அல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் நிறைய இமாம்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆக மிஅராஜினுடைய தினத்திலே நோன்பு நோட்பது என்பது ஒரு சுன்னத்து. சில பேர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் லைஃபான ஹதீஸ் என்று சில பேர் இந்த லைஃபை தேடுறதுக்கு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. நன்மையான காரியங்களை எல்லாம் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அதை தடுப்பதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு அலசி ஆராய்வார்கள் சொன்னால், அந்த சஹாபி குறையுள்ள சஹாபி, இந்த சஹாபி அவர் அப்படி, இந்த ஹதீஸ் அது இப்படி என்று ஒரு நன்மையை தடுப்பதற்கு ஆழமாக செல்வார்கள். நாம் அந்த விஷயத்தை பேச உள்ள போகல. மிஅராஜே ஒரு நீண்ட நெடிய தகவல். ஆக சிங்கிக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களை கடந்து மிஅராஜுக்கு சென்றார்கள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும்
நடந்ததை குறித்து இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். எவ்வளவு குயிக் என்று சொன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் உஷ்ணம், சூடு, ஹீட் இருக்கும். உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் சூடா இருக்கும், படுத்தா அந்த இடத்துல கொஞ்சம் சூடா இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பிரயாணத்தை ரப்பல் ஆலமீனல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்றால், தன்னுடைய உடம்பு படுத்திருந்த அந்த படுக்கை விரிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூடு உஷ்ணம் குறைவதற்கு முன்னால், நல்ல கவனிக்கணும், சூடு குறைவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு 3 மாசம் போயிட்டு வரணும். 3 மாசம் போயிட்டு வரணும். மஸ்ஜிதுல் அக்சாவிலிருந்து 7 வானத்தையும் கடந்து நினைச்சு பார்க்க முடியாது. ஹதீஸை சொல்ல முடியும், அதை நாம் உள்ளே சென்று சிந்தித்து பார்த்தால் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படி ஒரு அற்புதத்தை ரப்புல் ஆலமீனல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்பின் சூடு குறைவதற்கு முன்னால் போயிட்டு வந்தாங்க. நம்பித்தானே ஆக வேண்டும். இது ரப்பினுடைய விளையாட்டு இல்லையா? இது ரப்பினுடைய ஏற்பாடு இல்லையா? அவனுக்கு முடியாது என்று ஒருவன் நினைத்தால், அது எப்படி அல்லாஹ்க்கு முடியும் என்று நினைத்தால், நீ முஸ்லீமா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. நீ கலிமா சொன்னதனுடைய பிரயோஜனமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தத்தை நீ உணராதவனாக இருக்கிறாய். செய்யக்கூடியவர்களே, இந்த மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய ஏகப்பட்ட படிப்பினையில், நாம் பெறக்கூடிய படிப்பினை, இந்த இடத்தில் கருவாக மையமாக நான் எதை எடுத்து வந்திருக்கின்றேன் என்றால், பணிவு, ஒழுக்கம். மிஅராஜ் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இன்றைய உரையில் பணிவும் ஒழுக்கமும். நிறைய படிப்பினை இருக்கு. சொர்க்கத்தை பற்றி பேசலாம், நரகத்தை பற்றி பேசலாம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி பேசலாம், ஆலமுல் ஜபரூத், ஆலமுல் மலக்கூத் பற்றி பேசலாம், இன்னும் நிறைய தொழுகையை பற்றி பேசலாம், நரகத்தில் எத்தனை ஒவ்வொரு தண்டனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் அதை பேசலாம், எல்லாம் பேசலாம். இன்றைய என நிறைய பேருக்கு நிறைய வரலாறு தெரியும், ஆனால் ஒழுக்கத்தில் கொஞ்சம் குறைந்தவர்களாக இருக்கும் காரணத்தினால் இப்போ பரவலாக சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மிஅராஜ் என்ற தலைப்பில் ஒழுக்கத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள். சங்கிக்குரியவர்களே, ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது நல்லவர்களை சந்தித்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிஅராஜ் நமக்கு கற்றுத்தருகிறது. சில ஊர்களில் காயல் பட்டணம் என்று கூட சொல்லலாம். அந்த நாட்டில், அந்த ஊரில் பல வருஷம் ரப்புல் ஆலமீனல்லாஹ் காலங்களை கழித்த அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வெளியூருக்கு போகிற நேரத்தில் நல்லவர்களை சந்திப்பார்கள். ஒன்று, நல்லடியார்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஜியாரத்து செய்துட்டு போவாங்க. இது மிஅராஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அல்லாஹ்க்கு சக்தி இல்லையா, மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து டைரக்டா அல்லாஹ்க்கு மிஅராஜுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், பாரக்னா ஹவ்லஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நான் பரக்கத்து செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், என்ன பரக்கத்து? மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி 10,000 நபிமார்களுடைய கபிரிஸ்தான். நல்ல கவனிக்கணும், அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பரக்கத்து செய்திருக்கின்றான் என்றால், நபிமார்களுடைய மக்பராவை வைத்து பரக்கத்து செய்திருக்கிறான். நபிமார்களுடைய மக்பராவை சந்தித்து விட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையை, என்ற ஒழுக்கத்தை இந்த மிஅராஜ் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நல்லவர்களை சந்திப்பது என்பது சுன்னத்து. நல்லவர்கள், நல்ல நல்லடியார்களை சந்தித்து செல்வது என்பது மிஅராஜ் நமக்கு கற்றுத்தரும் படிப்பினை. ஒன்று, சரி போகிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க, என்ன அற்புதத்தை சொல்லி முடிப்பது என்றே தெரியாது. நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டாங்க, எல்லா நபிமார்களும் தான் மூத்தா போயிட்டாங்களே, சில பேர் சொல்வதை போன்று மண்ணோட மண்ணாக போயிட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போனவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சந்திக்கிறார்கள். எல்லா நபிமார்களோடும் முசாபா செய்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அஸ்ஸலாமு அலைக்கயா ரசூலல்லாஹ் என்று ஒவ்வொரு நபிமார்களும், 124,000 நபிமார்களும்
அங்க வந்து சந்திக்கிறாங்க பேசுறாங்க சில நபிமார்கள் கபர்ல தொழுதுட்டு இருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுதுட்டு இருக்கறத பார்த்தாங்க இன்னும் சில விஷயங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் இந்த இடத்துல ரெண்டு ரக்காத்து தொழுங்க இந்த இடத்துல ரெண்டு ரக்காத்து தொழுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க இது எந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட நேரத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க இதுதான் சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் இதுல ஒரு படிப்பு என்ன தெரியுமா நல்லவர்கள் பிறந்த இடத்திலும் பரக்கத் இருக்கிறது நல்லவர்கள் வாழும் இடத்திலும் பரக்கத் இருக்கிறது நல்லவர்கள் வாழ்ந்த இடத்திலும் பரக்கத் இருக்கிறது இப்படி நிறைய பார்த்தாங்க அந்த இடத்தில் எல்லா நபிமார்களும் சஃப்பு சஃப்பாக இருக்கிறாங்க வரிசையாக இருக்கிறாங்க தொழுகை நடத்த வேண்டும் யாரை முற்படுத்துவது எங்க எல்லாருக்கும் பாப்பா அபுல் பஷர் சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தகுதியானவங்க அவங்கள முன்னுக்காக்குங்கன்னு எல்லா நபிமார்களும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் பெரியவர்கள் மூத்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒழுக்கம் கற்று தருகிறது இந்த மியராஜ் இப்ப அந்த ஒழுக்கமே இல்லை பெரியவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த டீசன்ட் அந்த டிசிப்ளின் எதுவும் இல்லை சிறிய சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை எழுப்பி நின்ன சிறுக்கு செஞ்சிட்டான்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு அலையிறான் மியராஜ் கற்றுத்தரும் பாடங்களை பாருங்கள் செய்யக்கூடியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க முன்னுக்கு போங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் விருப்பம் தான் அவனுடைய விருப்பம் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதே ரப்பும் விரும்புறான் ஆனால் ரப்புக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கு அவனும் நேசிக்கிறான் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ரப்பு என்ன விரும்புறான் நாயகமே நீங்கள் தொழ வைக்க வேண்டும் என்று ரப்பு ஆசைப்படுறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரும்புறான் நீங்கள் தொழ வைக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரப்பு விரும்புறானா அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு விருப்பம் உடனே முன்னுக்கு போறாங்க தொழுகை நடத்துறாங்க தொழுகை முடிச்சாச்சு பயணத்தை மேற்கொள்றாங்க மேல மேல போறாங்க அப்படியே நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடியவர்களே ஒரு கட்டத்துல ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திச்சாங்கன்ற வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு மலக்குமார்களை சந்திக்கிறார்கள் எப்படிப்பட்ட மலக்குமார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க நான் நாலாம் வானத்தில் ஒரு மலக்கை பார்த்தேன் அந்த மலக்கு நிறைய ரெக்கைகள் ரெக்கை அவங்க அப்படி விரிச்சாங்கன்னு சொன்னா மஷ்ரிக்கு மக்ரிபு சூரியன் உதிக்கிற இடம் சூரியன் மறைகிற இடம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான மலக்கை நான் பார்த்தேன் அந்த மலக்கினுடைய ரெக்கை சிறவுல அப்படி அப்படி கீறுகிறா இருக்கும்ல அந்த ஒவ்வொரு கீறிலும் ஒவ்வொரு கண்களை பார்த்தேன் ஒவ்வொரு கண்கள் சுபஹானல்லாஹ் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆலமுல் மலக்கூத் மலக்குமார்களுடைய படைப்பு சம்பந்தமாக உலகம் எங்கேயோ ஆராய்ச்சி செய்து போயிட்டே இருக்கு எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து ஜின்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்குதான் இந்த உலகம் ஜின்னுங்க உலகத்தில் தான் இருக்கு அதையே ஆராய்ச்சியாளர்களால் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டது என்று சொன்னால் ஆலமுல் மலக்கூத் ஆலமுல் ஜபருத் யாரால் முடியும் செய்யக்கூடியவர்களே அது ரப்பு நாடியவர்களுக்கு பார்க்கும் பாக்கியத்தை கொடுப்பான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் இன்ஷா அல்லாஹ் அவ்வழியில் நடந்தால் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மலக்கை பார்க்கிறார்கள் திடீரென்று இடையில மேராஜிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வேகமாக ஒரு தடவை வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாயகம் யார சொல்லலாம் நான் வர்ற வழியில் ஒரு மலக்கை பார்த்தேன் அந்த மலக்கு ரெக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ரெக்கை எல்லாத்தையும் உடைச்சி பிச்சு போட்டு ஒரு மலை அடிவாரத்தில் போடப்பட்டிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதனால் இப்படி நடந்தது ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே அது நீங்கள் சம்பந்தப்பட்டதனால் அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டார்கள் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க அதனால் அவர்கள் அப்படி சிறகுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு மலை அடிவாரத்தில் போடப்பட்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை
என்ன நடந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஅராஜுக்கு வந்தீங்கல்ல, மிஅராஜுக்கு வந்த நேரத்தில் உங்களை அந்த மலக்கு பார்த்தார். அல்லாஹ் கேட்டானா அந்த மலக்கிட்ட, வந்தது யார் தெரியுமா? அந்த மலக்கு சொன்னாங்க, ஆமாம் தெரியுமே. அந்த மலக்கும் சாமானியமான ஒரு மலக்கு அல்ல. அந்த மலக்கினுடைய படைப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இன்னும் சொன்னார்கள், அந்த மலக்கு அந்த வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களுக்கெல்லாம் லீடர் அந்த மலக்கு தான். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய ஒரு உஸ்தாது அந்த மலக்கு தான். அந்த மலக்கினுடைய ரெக்கைகள் எல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டு வச்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யார சூழல்லாம், நீங்க மியாராஜுக்கு வந்த நேரம் அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கு கிட்ட, வந்தவர் யார் என்று தெரியுமா? அந்த மலக்கு சொன்னாங்க, ஆமா தெரியுமே. யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வருவதை பார்த்துமா எழுந்து மரியாதை செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நல்லா கவனிக்கணும், உஸ்தாதுமார்கள் வர்ற நேரத்தில், பாப்பா உமா வீட்டுக்கு வர்ற நேரத்தில், வெளியில் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில், அல்லது பெரியவர்கள் யாராவது வீட்டுக்கு வர்ற நேரத்தில், அல்லது நீங்கள் இருக்கிற இடத்தில் யாராவது பெரியவர்கள் உங்களை பார்க்க வந்தால், அல்லது நீங்களும் இருக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க வர்றதை பார்த்தா எழுந்து நிற்பது என்பது அது ஒரு வணக்கம், அது ஒழுக்கம். மலக்கு சொன்னார், நான் பார்த்தேன், ரொம்ப தூரத்தில் நான் பார்த்தேன், கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல டக்குன்னு எழுப்பிடுவோம். அதுவும் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா ரப்பே? வானவர்களுக்கு மலக்குமார்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் பாருங்க. அப்ப அவங்களும் மலக்குமார்கள் என்ன கெட்டதையா படிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி, வல்லமையை பற்றி, அவனுடைய ரஹமத்தை பற்றி, அவனுடைய கொடையை பற்றி, நல்லது கேட்டாலும் நல்லது அதைத்தானே பாடம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. எங்களை மாதிரியா? இப்போ காலத்தில் உள்ள உஸ்தாதுமார்கள் மாதிரியா? கிதாபை திறந்து வச்சுக்கிட்டே கண்டதையும் பேசக்கூடிய உஸ்தாதுமார்கள் அல்ல வானவர்கள். நல்லதை பேசிக்கூடியவர்கள், நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய குதிரத்துக்களை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன் ரப்பே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஹபீப வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீங்க மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே, அதற்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பிச்சு ஒரு மலைக்கு கீழே அல்லாஹ் போட்டிருக்கிறான். இதை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுதுட்டு நான் என்ன செய்யணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த மலக்கை நான் இப்ப பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த மலக்கு சொன்னாங்க, நாயகமே உங்களை பார்த்தால் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிச்சுக்கோங்க, நான் மன்னிச்சிட்டேன் என்று நாயகமே நீங்கள் சொல்லணும், அந்த மலக்குக்காக நீங்கள் துஆ கேட்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே, யாத்தா அந்த மலக்கை நீ மன்னிச்சிரு ரப்பே, அந்த மலக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு ரப்பே என்று சொன்ன நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்கனவே எதையெல்லாம் புடுங்கினானோ எல்லாத்தையும் கொடுத்தான். எந்த பட்டத்தில், எந்த பதவியில், எந்த தரஜாவில், எந்த அந்தஸ்தில் வைத்தானோ அதே அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சுட்டான். சங்கிக்குரியவர்களே, மியாராஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது மியாராஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை. சரி, அதையும் தாண்டி மியாராஜுக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் காபாவுக்கு நேராக தான் இருக்கு பைத்துல் மாமூர், மஸ்ஜிதுல் மாமூர் என்றும் சொல்வார்கள், பைத்துல் மாமூர் என்றும் சொல்வார்கள். அதனுடைய விசாலம் சுபஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு 70,000 மலாயிக்கத்துமார்கள் உள்ள போவாங்களாம். ஒரு நாளைக்கு 70,000 மலாயிக்கத்துமார்கள் உள்ள போவாங்களாம். போன மலக்கு இதுநாள் வரைக்கும் வெளியில வந்ததே கிடையாது. ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, உள்ள போவாங்க வெளியில வரமாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மாமூருக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பைத்துல் மாமூருடைய விசாலம் எத்தகையதாக இருக்கும் சிந்திக்க முடியுமா? முடியாது. அந்த பைத்துல் மாமூருக்கு
செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, காபாவுக்கு முன்னுக்கு நாங்கள் காலை நீட்ட மாட்டோம், கிபிலானா காலை நீட்ட மாட்டோம், காபாவுக்கு முன்னாடி காலை நீட்ட மாட்டோம். செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் மாமூர் என்பது அங்குள்ள காபா, பைத்துல் மாமூரை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்திருக்கிறார்கள். அதனால தான் பைத்துல் மாமூரில் முதுவை வச்சுக்கிட்டு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் எத்தகையதாக இருக்கும்? சங்கைக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சித்ரத்துல் முன்தஹாவுக்கு வந்து ஒரு தகவலை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். இந்த அரை மணி நேரத்தில் எதை பேசுவது, எப்படி பேசுவது, அவ்வளவு விரிவான தகவல். மிஅராஜினுடைய தகவல் என்பது அவ்வளவு விரிவான தகவல். சாதாரணமாக ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலத்தில் எப்படி பேசி முடிக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் இலந்த மரம் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இதை தாண்டி என்னால் வர முடியாது, இதுக்கு மேலே எனக்கு வர முடியாது, நீங்கள் போங்க தாராளமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இதுக்கு பின்னாடி நான் எப்படி போகிறது, இவ்வளவு நேரமாக எனக்கு துணையாக நீங்கள்லாம் வந்தீங்க, இல்லை நாயகமே உங்களால் முடியும், இதை கடக்க வேண்டும் என்று நான் நினைத்தால், நான் நினைத்தால் நான் கருகி சாம்பலாகி விடுவேன், நீங்க விரும்பின மாதிரி நீங்க போகலாம் என்று சொல்லிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவ்வளவு நேரம் நீங்க வந்தீங்களே, அல்லாஹ்வை சந்திக்க நான் போறேனே, ஏதாவது கோரிக்கைகள் இருக்குதா, வேண்டுகோள் இருக்குதா, அல்லாஹ் இடத்துல நான் சொல்லணுமா என்று கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேண்டுதோல் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? யார சொல்லல்லா, நாளை மறுமையில் உங்களுடைய உம்மத்தினர்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பார்களே, நாங்கள் அந்த பாலத்தை கடந்து தானங்க போகணும். அந்த பாலத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழை விட கூர்மையாக இருக்கும், முடியை விட மென்மையாக இருக்கும். சங்கைக்குரியவர்களே, சாப்பாடு எடுத்து ஒரு ஜானும் இல்லை, வாயில் போட்டதுக்கு பின்னாடி தொண்டையில் வச்சு தான் தெரியுது முடி உள்ளுக்கு போயிருக்குன்னு, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை, அதையே தெரியல. சிராத்தல் முஸ்தகி பாலத்தை எப்படி கடப்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நாளை மறுமையில் நரகத்துக்கு மேல் போடப்பட்டிருக்கிற இந்த சிராத்தல் முஸ்தகி பாலத்தை உங்களுடைய உம்மத்தினர்கள் கடக்கிற நேரத்தில், அதை தாண்டி போகிற நேரத்தில் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணத்தினால, நம்மெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் கொஞ்சம் தள்ளாடி கஷ்டப்பட்டு தவந்து இழுத்து கஷ்டப்பட்டு போகிற நேரத்தில் அவர்களை என்னுடைய ரெக்கையால் அணைத்து அரவணைத்து அவர்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம், கடந்து போகிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவுக்கும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கும் இடையில 70,000 திரை, 70,000 திரையும் ஒளியினால் ஆனது, ஒவ்வொன்றும் பவர்ஃபுல். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, எவ்வளவு சூடா இருக்கு, இந்த சூரியனுக்கு முதல் திரையில் இருந்து தான் அல்லாஹ் ஒளியை கொடுக்கிறான். சூரியனுக்கு வெளிச்சங்கிறது வருது சித்ரத்துல் முன்தஹாவுல இருந்த முதல் திரையில் இருந்து தான் சூரியனுக்கு பிரகாசம் கிடைக்கிறது என்று சொன்ன இமாம் முனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவேளை இரண்டாவது திரையில் இருந்து சூரியனுக்கு பிரகாசம் கிடைக்குமேயானால் சூரியன் கருகி போய்விடும், சூரியன் கருவி சாம்பலா போயிடும், அவ்வளவு பவர்ஃபுல். செகண்ட் கர்டன், இரண்டாவது திரை, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, 70,000 திரைகள் என்றால் எப்படி இருக்கும்? அந்த ஒளியை சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்த ஒளியை கடக்க முடியவில்லை என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கடந்திருப்பார்கள்? படிப்பினை பெற வேண்டாமா?
கடந்து போறாங்க. அகலை நிறைய அற்புதங்களை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசியை பார்க்குறாங்க. ஒரு அரிசிக்கும் ஒரு நாலு தூணு, இதையெல்லாம் சுபஹானல்லாஹ் சங்கைக்குரியவர்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. சரியா அல்லாஹ்வை பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு தொழுகையை கொடுத்தா வாங்கினாங்க. திரும்பி வர்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஞாபகம் வருது. திரும்ப அவங்களோட வரணும், இவ்வளோ நேரமாக கூட வந்தாங்க, இப்போ கீழே வரணும், அவங்களோட வரணும்ல ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்விடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கோரிக்கையை வைக்கிறார்கள். ரப்பே, ஜிப்ரீல் ஒரு கோரிக்கை வைத்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன கோரிக்கை? இப்படி இப்படி நடந்துச்சு. சிராத்தல் முஸ்தகி பாலத்தை உம்மத்தினர்கள் கடக்கிற நேரத்தில் என்னுடைய அவர்களுடைய இறக்கையினால் அரவணைத்து சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஹபீபே, உங்களுடைய உம்மத்தினர்களில் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதே. உங்கள் உம்மத்தினர்களுக்கு எல்லாருக்கும் அந்த சான்ஸ் நான் தரமாட்டேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, யாரெல்லாம் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னான், ஹபீபே, யார் உங்களின் மீது நேசம் கொண்டு, அந்த நேசம் தான் எங்களை இங்கேருந்து எல்லா இடத்துல உட்கார வச்சிருக்கு, எல்லாரும் வர வச்சிருக்கு, எல்லாரும் பிஸியான ஆட்கள் தான், எல்லாரும் வேலை வெட்டி உள்ளவங்க தான், எல்லாரும் டென்ஷன் தான், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. இதை எல்லாம் தாண்டி இங்கே மட்டுமில்லை, இது போன்று உலகத்தில் எங்கெல்லாம் இந்த மஜ்லிஸ் நடக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் சேர்த்துத்தான். அல்லாஹ் சொன்னான், ஹபீபே, யார் உங்களை நேசித்து உங்களை பின்பற்றி உங்கள் மீது செலவாத்து அதிகமாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சங்கிக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்றால் அவர்களை பின்பற்றி நடப்போம், அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வர முயற்சி செய்வோம், மியராஜில் நாம் அடைந்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம், நல்லவர்களோடு சேர்ந்து வாழுவோம், ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நல்லவர்களை சந்தித்து நல்லடியார்களை சந்தித்து விட்டு செல்வோம், நல்லவர்களோடு வாழ்ந்து நல்லவர்களோடு மரணித்து நாளை மறுமையில் நல்லவர்களோடு எழுப்பக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நன்னாளின் பொருட்டினால் தந்தருள் வாலிப்பானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளெல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக, எவைகளை விட்டெல்லாம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழச் செய்வாயாக. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சுபீட்சமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் துன்பத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் இந்த இடத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்திற்காக உன்னிடத்திலே இருக்கரம் ஏந்தி துஆ கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜாத்தையும் நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. இந்த இடத்தில் மறைந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் உஸ்மான் வலியுல்லா கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரக்கத்தை கொண்டும் எங்கள் அனைவர்களுடைய நாட்டு திட்டங்களை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்மத் அவானான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.